கண்ட கண்ட கொழுப்பு உணவுகளை சாப்பிட்றது, ஆல்கஹாலை அளவுக்கு மீறி அதிகமாக குடிக்கிறது, இதனால் கல்லீரலுக்கு ஏற்படுற பாதிப்பை சரி செஞ்சு கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவக்கூடிய பானம் தான் இது. இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம உடம்புல இதயம் அப்புறம் மூளை, இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பாகம் கல்லீரல் தான். நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை, கொழுப்பு, இரும்புச்சத்து இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுல கல்லீரலுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, புரத உற்பத்திக்கும் இது உதவுது. இது நம்ம உடம்புல செரிமான அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு, மருந்து, பானம் எல்லாமே கல்லீரல் வழியாக தான் போகும். கல்லீரல் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. அதனால கல்லீரலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வாங்க இந்த பானத்தை குடிச்சு கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதுக்கு நான் ரெண்டு நெல்லிக்காயை எடுத்திருக்கேன். இதை தண்ணீரை நல்லா அலசிட்டு நெல்லிக்காயோட கொட்டைகளை நீக்கிட்டு சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கணும். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா பழுதடைந்த கல்லீரலை திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வந்துடும். வீங்கிய நிலையில் இருக்கிற கல்லீரலையும் இது சரி செய்யும். மஞ்சள் காமாலையை குணப்படுத்துறதுக்கும் இது உதவும். ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிற தன்மை இதுக்கு இருக்கு. அதனால கல்லீரலோட வேலையை குறைக்கும். நம்ம உடம்புல மூளை முடுக்குகளில் சேர்ந்திருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் பாதிக்கப்படுறத தடுக்கிறது தான் இந்த நெல்லிக்காய். நெல்லிக்காயை நறுக்கி வச்சாச்சு. அடுத்தது கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய பீட்ரூட்டை தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு ஒரு அரை பீட்ரூட் இருந்ததுன்னா போதும். அதனால் இதை ரெண்டாக நறுக்கிக்கிறேன். சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் நறுக்கிக்கலாம். நம்ம கல்லீரல் கோளாறை சரி செய்கிறதுக்கு பீட்ரூட் உதவுது. பீட்ரூட்டில் இருக்கிற நிறமி கல்லீரலை பாதுகாக்குது. பீட்ரூட் ஜூஸை அப்பப்போ குடிச்சிட்டு வந்தாலே நம்ம உடம்புல புற்றுநோய் காரணிகளை சேராமல் தடுக்க முடியும். நீங்கள் அடிக்கடி பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பீட்ரூட்டில் இருக்கிற இரும்பு சத்து நம்ம உடம்புல புதுசாக ரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு உதவுது. உடம்புல ரத்தத்தோட அளவு அதிகமாக இல்லாமல் இருக்கிறவங்க பீட்ரூட்டை வாரத்துக்கு 4 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும், உடம்புல ரத்த உற்பத்தி அதிகமாகும். இதோ பீட்ரூட்டையும் நறுக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் நாம் நறுக்கி வச்சிருக்கிற நெல்லிக்காயை முதல்ல எடுத்து போட்டுக்குங்க. அடுத்தது நறுக்கி வச்சிருக்கிற பீட்ரூட் துண்டுகளையும் எடுத்து போட்டுப்போம். அடுத்ததாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிங்க. அரைச்ச பிறகு இதை வடிகட்டிக்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சளை சேர்த்துக்கிறதுக்கு காரணம் ஹெப்படைட்டிஸ் பி அப்புறம் சி இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற வைரஸ்களை உடம்பில் பரவுறத மஞ்சள் தடுக்குது. மஞ்சள் இருக்கிற குர்குமின்ங்கிற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் கொழுப்பு சேர்றத தடுக்கும். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் உப்பை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம உடம்பில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் சமநிலையில் இருக்கிறதுக்கு உணவில் உப்பு சேர்க்கறது அவசியம். அதே நேரத்தில் அதிகப்படியாக உப்பு சேர்த்திங்கன்னா கல்லீரலில் கட்டிகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உப்பை அளவோடு தான் பயன்படுத்தணும். அவ்வளவுதான், இந்த பானத்தை நீங்கள் குடிக்க வேண்டியது தான். முதல்ல குடிக்கிறப்ப தொடர்ந்து ஒரு 4 நாள் வெறும் வயிற்றில் குடிங்க. பிறகு வாரத்துக்கு 2 நாள் வெறும் வயிற்றில் இதை குடிக்கலாம். கல்லீரலில் உள்ள கொழுப்பு எல்லாம் நீங்கிடும். நீங்கள் குடிச்சு குடிச்சு கெட்டு போன கல்லீரல் பழைய நிலைக்கு திரும்பிடும். அதில் உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி உங்கள் கல்லீரல் பழையபடி ஆரோக்கியமாக செயல்படும். கல்லீரல் வீணாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் உடல் எடை, அப்புறம் அதிகமாக ஆல்கஹாலை குடிக்கிறது, கொழுப்பு மிக்க உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான். சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் கல்லீரல் கெட்டு போகும். கல்லீரல் கெட்டு போனால் அதுக்கான அறிகுறி எப்படி இருக்கும்னா, கல்லீரல் சரியாக செயல்படலைன்னா அமோனியா அதிகமாக உற்பத்தி ஆகிடும். இது வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும், வாய் கசப்பும் இருக்கும், கண்ணை சுற்றி கருவளையம் வரும், சோர்வான கண்களாக இருக்கும், சருமம் வெளுத்து போகும், செரிமான பிரச்சனையும் இருக்கும். தொடர்ந்து நம்ம உடம்புலேருந்து ஏற்படுற மலம் அடர்ந்த நிறத்தில் இருக்கும். நம்ம கண்ணில் உள்ள வெள்ளை பகுதியெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறிடும். வயிற்றில் வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.